பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டினா கன்வர்ஷன் ஆஃப் ஏசி இன்டு டிசி, அதாவது ஏசியை எப்படி டிசியை நம்ம கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் நம்ம ரொம்ப அதிகமாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர் டிசியில வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா அந்த காம்பனண்ட் எல்லாமே பார்க்குறப்ப எல்லாம் செமிகண்டக்டர் டிவைஸ், எல்லாமே ஆக்சுவலி ஆக்டிவ் காம்பனண்ட்ஸ். அந்த ஆக்டிவ் காம்பனண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே செமிகண்டக்டர் தான், எல்லாமே பியூர் டிசியில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது. ஆனால் நம்ம பயன்படுத்தி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா ஏசி கரண்ட் தான். ஆனால் அந்த ஏசி கரண்ட்டை நம்ம டைரெக்டாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் அதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா பியூர் டிசி இருந்தால் தான் அதான் ஃபுல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். 100% அந்த வீடியோ ஆடியோ அந்த மாதிரி சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ரிசல்ட் 100% பியூர் டிசியில் தான் இருக்குது. அது எப்படி நம்ம வந்து ஏசி டிசியாக மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி பார்க்குற ரெக்டிஃபயர் அப்படிங்கிறது ஒன்று, ரெக்டிஃபயருங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வகையான ஏசியை டிசியாக மாற்றக்கூடிய ஒரு காம்போனண்ட் தான். அது பேர் சார் டயோடுன்னு சொல்லுவாங்க. டயோடு அப்படின்னு நம்ம அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அது குறிச்சு என்ன விளக்கமே இருக்கு, டயோடு அப்படின்னு சொல்லுவோம். டயோடு அந்த டைனா என்ன அர்த்தம் கேட்டால் டைனா ரெண்டுன்னு அர்த்தம், ஓடு ஆனோடு மற்றும் கேத்தோடு ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் டைஓடுன்னு அர்த்தம். இந்த டையோடுடைய சிம்பல் இதெல்லாம் இந்த மாதிரி சிம்பல் முக்கோண மாதிரி போட்டு ஒரு பார் மாதிரி போட்டுருப்பாங்க, இதுதான் இந்த டையோடுடைய சிம்பல். இது பேர் ஆனோடு, இந்த பார் மாதிரி இருக்கிறது கேத்தோடு. ஆனோடு மீன்ஸ் பாசிட்டிவ், கேத்தோடு மீன்ஸ் நெகட்டிவ்னு நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிக்சர் இருக்கிறது, இது ஒரு தானே செமிகண்டக்டர், ஒரு சின்ன ஒரு பாசி மாதிரி ஒரு சின்ன சின்ன சைஸாக இருக்கக்கூடியதான். இதில் பார்த்துருப்பா ஒரு உருளை வடிவில் இருக்கும், ரெண்டு லீடு கொடுத்துருப்பாங்க. இதுல எது ஆனோடு கேத்தோடு நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஒயிட் கலர் பேண்ட் மாதிரி ஒரு எண்டில் கொடுத்துருப்பாங்க. இந்த சைடுங்கிறது கேத்தோடுன்னு அர்த்தம், மற்ற ஃபுல்லா பிளாக்கா இருக்கக்கூடிய இந்த லீடு இருக்கக்கூடிய ஒரு ஆனோடுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு டயோடுடைய பொலாரிட்டியை நம்ம கண்டுபிடிக்கிறது. ரைட், இப்ப இந்த டயோடை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஒரு ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறது நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த டயக்ராம் நம்ம கொடுக்கக்கூடியது பாக்குறப்ப ஒரு 12 volt டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி, 12 volt 3 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி நம்ம இன்புட் ஏசி 230 volt சப்ளை கொடுத்து எப்படி 12 volt இங்கே வர்றது ஏசி கரண்ட் தான் வரும், பட் இதுலேருந்து எப்படி டிசியாக மாற்ற போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கணும். இதே டயோடு தான் IN5401 3 ஆம்பியர் கெப்பாசிட்டி உள்ள அந்த டயோடு எடுத்து, அந்த டயோடு மாதிரி ஒரு 4 டயோடு எடுக்கணும். 4 டயோடு எடுத்து எப்படி நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மொத்தப்ப கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், இது வந்து பிரைமரி, நம்பர் ஆஃப் டேன்ஸ் அதிகமாக இருக்கு. இது வந்து பிரைமரி சைடு, பிரைமரி வந்து 230 volt 50 Hz ஏசி சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அடுத்து இந்த சைடு பார்த்தா செகண்டரி சைடு, நம்பர் ஆஃப் டேன்ஸ் கம்மியா இருக்கும், இது 12 volt தகுந்த அப்படியே வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, பட் திக்கு கனெக்டர் ஆகும். ஏன்னா செகண்டரி வந்து லோடு அதிகமாக நம்ம பயன்படுத்துறதுக்காக லோடு கரண்ட் வந்து தாங்குற அளவுக்கு கண்டக்டருடைய சைஸ் வந்து திக்னஸாக கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்தா ரெண்டு மட்டும் 12 volt 0 அப்படின்னு சொல்லி ரெண்டு லீடு மட்டும்தான் இருக்கும். இப்படி ரெண்டு லீடு வர்றதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா ஒன்னு ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டைரக்டா நம்ம ஃபுல் ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் பயன்படுத்த முடியும். இதுல இருந்து வர்ற லீடுல இருந்து 4 டயோடு நம்ம எடுத்துக்கோம், அதாவது IN5401 அப்படிங்கிற அந்த டயோடு எடுத்துட்டு 4 டயோடு எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னு பார்க்கப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டயோடு எடுத்துட்டு 2 டயோடு இருக்கக்கூடிய கேத்தோட ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு செட்டு 2 டயோடு எடுத்துட்டு அந்த 2 டயோடு இருக்கக்கூடிய ஆனோட மட்டும் என்ன சார் பேக் டு பேக் ஆனோட மட்டும் லிங்க் பண்ணிடும். லிங்க் பண்ணிட்டு இந்த டயோடு D4 இருக்கக்கூடிய கேத்தோடையும் D1 டயோடு இருக்கக்கூடிய ஆனோடையும் ரெண்டையும் லிங்க் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த D3 டயோடு இருக்கக்கூடிய கேத்தோடையும் D2 டயோடு இருக்கக்கூடிய ஆனோடையும் நம்ம லிங்க் பண்ணிடும். லிங்க் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரியான ஒரு ஷேப் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி இது பேர் வந்து ஃப்ரிட்ஜ்னு ஃப்ரிட்ஜ்னா பாலம் சொல்லுவாங்க. பாலங்கிறது ஒரு ரவுண்டான ஒரு பாலம் மாதிரி கரண்டான ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு இன்னொரு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகிட்டு வர மாதிரி ஒரு கற்பனை தான். இந்த மாதிரியான ஒரு ஷாப் கிடையாது. இப்போ என்ன வந்து 4 டயோடு நம்ம டிசைன் பண்ணிடணும். டிசைன் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம ஏசி சப்ளை நம்ம டிசி சப்ளை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய லீடு எடுத்து என்ன பண்ணுறோம், இந்த D4 டயோடு D1 டயோடு அதாவது ஒரு கேத்தோடும் ஒரு ஆனோடும் ஒன்றாகக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஏசி சப்ளையோட லீடை வந்து கனெக்ட் பண்ணணும். அடுத்து பார்க்குறப்ப D3 டயோடும் D2 டயோடும் ஒன்றாக முடியும், அதாவது ஒரு ஒரு கேத்தோடும் ஒரு ஆனோடும் ஒன்றாகக்கூடிய இடத்துல ஏசி சப்ளை நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து டிசி எப்படி இருக்கிறப்ப 2 டயோடு இருக்கக்கூடிய கேத்தோடு ஒன்றாகக்கூடிய இடத்துல இருந்து நம்ம பாசிட்டிவ் சப்ளை ஆனது
டெர்ம் நம்ம அவுட்புட் லோடுக்கு நம்ம பாசிட்டிவ் டெர்ம் தான் எடுக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட்டா இருந்துச்சு ரெண்டு ஆனோடு ஒன்னா கூடிய இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணோம், நெகட்டிவ் லீவ்லாம் எடுத்து போய் நம்ம லோடோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லோடு வந்து நம்ம ஒரு மோட்டாரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு எல்இடி செட்டு கூட எதுவானாலும் இருக்கலாம். அடுத்து ஒரு எம்சி உள்ள ஒரு டிசி வோல்ட் மீட்டர் வந்து நாங்கள் அவுட்புட்ல பேரலா நான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்து பார்க்கப்ப ஒர்க்கிங் மெத்தட் இங்க வந்து 230 வோல்டேஜ் சப்ளை வந்து நான் இங்க கொடுக்கும்போது 230 வோல்டேஜ் சப்ளை இங்க இருக்கு பிரைமரி வைண்டிங் நம்ம கொடுக்குறப்ப இதுல ஏற்படக்கூடிய ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆனது அதே இருந்துச்சு செகண்டரி கரண்ட்லையும் ஆல்டர்னேட்டிங் கரண்டா லோ வோல்டேஜா விட்டு கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் ஏசி சப்ளைடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் சைக்கிள் என்ன செய்யுது கரண்ட் ஆனது இந்த டைரக்ஷன்ல வந்து ஃப்ளோ ஆகுறப்ப இந்த கரண்ட் ஆனது என்ன செய்யுதுன்னா ஃபர்ஸ்ட் டி ஒன் டையோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி அதே கரண்ட் என்ன செய்யுது ஏற்படும் D1 டையோடு மற்றும் D3 டையோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி இந்த சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும்ல இந்த லோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகிறப்ப இதனுடைய கிராஃப் வந்து கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும். அடுத்தபடியா அதே இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஏசி கரண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் வரும்போது இந்த கரண்ட் ஆனது என்ன செய்யும்னா அப்படியே சேஞ்ச் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகும் போது என்ன செய்யும்னா இந்த டயோடு ஆனது இந்த D2 டையோடு வழியாக ஏன்னா D2 வந்து இப்ப ஃபார்வர்ட் பயஸ் ஆகி D3 வந்து ரிவர்ஸ் பயஸ் ஆகி இப்ப இந்த D2 டையோடு வழியாக சென்று இதே லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாக போய் D4 டையோடு வழியாக வந்து இங்க வைண்டிங்கோட சர்க்யூட்ல போய் நியூட்ரலோட போய் கம்ப்ளீட் ஆகும். இதனால என்ன செய்யணும் D2 D4 வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால இந்த நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போது அடுத்த ஒரு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் வேவ் ஃபார்ம் உண்டாகும். இந்த மாதிரி அடுத்து என்ன செய்யுது அடுத்த ஒரு ஏசி சப்ளை அடுத்த ஒரு ஆப்சன் இதே கரண்ட் அடிச்சு மறுபடியும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆகிட்டு இருக்கப்ப அதே கரண்ட் அடிச்சு டி ஒன் டயோடு வழியாக வந்து இந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாக வந்து டி த்ரீ டயோடு வழியாக வந்து சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகிறதுனால இதனுடைய ஆப்சைக்கிளுக்கு டி ஒன் டி த்ரீ டயோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ அதுக்கடுத்தபடியாக இந்த கரண்ட் ஆனது மறுபடியும் சேஞ்ச் ஆகிறப்ப நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் ஏசி சப்ளை நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் போது D2 டயோடு வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி லோடு ரெசிஸ்டன்ஸ் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகி D4 டயோடு வழியாக வந்து சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும். அப்போது இந்த மாதிரியான ஒரு வேவ்ஃபார்ம் ஆகும். இதே மாதிரி எவ்ரி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் எவ்ரி ஆஃப் சைக்கிள் போது வச்சு ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு டயோடு இரண்டு இரண்டு டயோடு வழியாக இப்படி கரண்ட் ஆனது ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கும். பட் நெகட்டிவ் டைரக்ஷன் வந்து கரண்ட் ஃபுல் ஆகுது. அப்ப டயோடு ஆனது ஒரே டைரக்ஷன்ல வந்து கரண்டை வந்து கடத்தக்கூடியது. அப்ப இதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க ஒரு டயோடுக்கு வந்து யூனி டைரக்ஷனல் டிவைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இது சொல்லுவாங்க. கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் கடத்தக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு காம்போனன்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா டயோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மாதிரியான இந்த மாதிரியான வேவ்ஃபார்ம் கண்டினியூஸா கிடைச்சிருக்கும். இது பேர் ஒரு டிசி வேவ்ஃபார்ம் தான். ஆனா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் வேலை செய்யும் போது பியூர் டிசி தேவை. இப்ப இதே மாதிரியான வேவ்ஃபார்ம் உள்ள ஒரு கரண்ட்டை நம்ம கொடுத்தோம்னா இப்ப வந்து ஒரு 60% தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். 100% எஃபெக்ட் வேணும் அப்படின்னா பியூர் டிசி வேணும். இதுல வந்து பியூர் டிசின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பியூர் டிசி வேணும் என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து ஃபில்டரிங் சர்க்யூட் நம்ம ஆட் பண்ணணும். ஃபில்டர் சர்க்யூட் ஆட் பண்ணணும், ஒரு கெப்பாசிட்டர் நம்ம ஆட் பண்ணலாம். அப்போ இந்த சப்ளைக்கு இந்த லோடுக்கு பேரலா இந்த ஃப்ரிஜிரிட்டிஃபனுடைய லோடுக்கு பேரலா ஒரு போலரைஸ்டு கெப்பாசிட்டர் அதாவது எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இதனுடைய வேல்யூக்கு தகுந்த அப்படி ஒரு 2500 மைக்ரோஃபாரட் அண்டு 25 வோல்ட் உள்ள ஒரு கெப்பாசிட்டர் நம்ம இதுக்கு ஆட் பண்ணோம்னா இதனுடைய பல்சேட்டிங் டிசியாக வந்து கண்டினியூஸாகவே ஸ்டெடி டிசி கரண்டாக கம்மிடும். இதனால் அதனுடைய எஃபெக்ட் வந்து இன்னும் கிளியராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து பயன்படுத்தணும். அப்போ கெப்பாசிட்டர் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தினா பியூர் டிசியை நம்ம தரலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்லாம் ஏசி வந்து டிசியை கன்வெர்ட் பண்றது எலக்ட்ரானிக் சிஸ்டத்துல மிக அதிகமாக பயன்படுத்துறாங்க. இது வந்து எங்க அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்க முக்கியமான பார்ட்டா எதுனா பவர் சப்ளை செக்ஷன்ல இதுதான் முதல் முதல்ல பயன்படுத்திட்டாங்க.
எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்ல எல்லா இடத்துலயும் எல்லா யூனிட்ஸ்லயுமே இந்த ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்மர்னாலே பிரைமரி செகண்டரி ஏசி தான். அந்த செகண்டரியிலிருந்து அடுத்து டயோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நாலு டயோடு இருக்கும். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் பார்க்குறப்ப எல்லாமே ஒரே சிப்பிலே டயோடை இன்பில்ட் பண்ணி நாலே நாலு டெர்மினல் மட்டும் கொண்டு வரக்கூடிய மாடல்ஸில் நிறைய டயோட்ஸ் வந்துருச்சு. அந்த மாதிரி மெத்தடில் கொண்டு வந்து ஏசியை டிசியை கன்வெர்ட் பண்ண பவர் சப்ளை செக்ஷனில் இது வந்து மிக அதிகமாக எல்லா எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்லையும் மிக முக்கியமானதாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த அடுத்த கிளாஸில் நம்ம ஒரு டிசி ஷண்ட் மோட்டார் மற்றும் சீரியஸ் மோட்டாரில் டிசியை பயன்படுத்தி எப்படி ஸ்பீடு கண்ட்ரோல் நம்ம பண்ணுறதுங்கிறத அடுத்த கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.